விருதுநகர் அருகே ஏ குமாரலிங்கம் கிராமத்தில் அமையவிருக்கும் பி எம் மித்ரா ஜவுளி பூங்காவிற்கு அம்மாவட்ட மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். விருதுநகர் அருகே ஈ குமாரலிங்கம் கிராமத்தில் அமையவிருக்கும் பி எம் மித்ரா பூங்காவிற்கு அம்மாவட்ட மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் ஜவுளி துறையை வலுப்படுத்தும் நோக்குடன் தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய 7 மாநிலங்களில் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி இந்தியாவின் முதல் பி எம் மித்ரா ஜவுளி பூங்கா விருதுநகர் மாவட்டத்துக்கு அருகே உள்ள ஈ குமாரலிங்கபுரம் கிராமத்தில் அமையவுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்த தொடக்க விழா நேற்று சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன், மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் தர்ஷனா விக்ரம் ஜர்தோஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஜவுளி பூங்கா அமையவுள்ளதால் விருதுநகர் மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த பி எம் மித்ரா ஜவுளி பூங்கா மூலம் தென் மாவட்டம் மிகுந்த வளர்ச்சி பெறும் என்றும், அதிலும் விருதுநகர் மாவட்ட இளைஞர்கள் வேலை தேடி பிற மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் விருதுநகர் வியாபாரி சங்க செயலாளர் கார்த்திகேயன் தெரிவித்தார். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஜவுளி பூங்கா இருக்கிறது வந்து மிக சிறப்பான ஒரு முடிவு. அப்போ இந்த ஜவுளி பூங்கா 1035 ஏக்கர்ல இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, இது கண்டிப்பான முறைகள் மிகப்பெரிய வரவேற்பு பெறும். இதில் வந்தோம்னா நிறைய ஜவுளி உற்பத்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிஸையும் இங்கே வந்து அவங்கள தொழில் ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த ஏரியாவில் நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். விருதுநகர் மாவட்ட பகுதி பஞ்சு நன்றாக விளையும் இடம் என்பதாலும், நூற்பாலைகள் அதிகம் உள்ளதாலும் விவசாயிகளுக்கு இத்திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்றும் சிலர் கருதுகின்றனர். தென் மாவட்டம் பொறுத்தவரையும் விருதுநகர் மாவட்டம் வானம்பார்த்த பூமியாக இருக்கிறதுனால வறட்சியான மாவட்டமாக கவர்மெண்டால் பார்க்கப்படுகிறது. இங்கிருந்து வேலைவாய்ப்புன்னு சொல்லி கோயம்புத்தூர், சென்னை, திருப்பூர்னு போகிறாங்க. இந்த ஜவுளி பூங்கா இங்கே ஆரம்பித்தாங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு பெறுவதோட மாவட்டத்தை விட்டு வேலை வாய்ப்புக்காண்டி மற்ற மாவட்டத்துக்கு போகிற அந்த ஒரு இது குறையும். இங்கே வேலைவாய்ப்பு வந்து படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு கொஞ்சம் பெருகும். இந்த மாவட்டத்தில் பருத்தி விவசாயம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னால் இது வறட்சியான பகுதி, இங்கே தட்பவெப்பம் அதிகமாக இருக்கிறதால் பருத்தி அதிக அளவில் கிடைக்கும். அதே போல் அருப்புக்கோட்டிலையும் நிறைய மக்கள் வந்து ஜவுளித்துறையில் இருக்காங்க, நெசவு செய்கிறாங்க. அந்த நெசவு செய்கிற நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர் சார்ந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு மத்திய அரசு வந்து 1500 கோடி ஒதுக்கி இந்த வளர்ச்சிக்காக உதவி செய்யறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்க போறோம். விருதுநகரில் அமையவிருக்கும் பி எம் மித்ரா ஜவுளி பூங்கா தமிழகத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகவே கருதப்படுகிறது.